ஓம் சைராம் ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை முழுவதுமாக நம்பு. அப்போது உனக்கு இளைப்பாறுதல் செய்வேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ வேதனைப்படுகிறாய். பிள்ளையின் நலனை நினைத்து வேதனைப்படுகிறாய். இழந்து போனதை நினைத்து வேதனைப்படுகிறாய். நோக செய்பவர்களை நினைத்து வேதனைப்படுகிறாய். இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய்? உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை சொல். கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை. முதலில் அந்த வலையிலிருந்து வெளியில் வா. அப்போது எனது அனுகிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும். எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும். பாபாவை நம் வீட்டின் மூத்தவராக நினையுங்கள். கடவுளாக நினைப்பதை விட அவரை உங்கள் வீட்டில் ஒருவராக நினைத்து உணவு தண்ணீர் அனைத்தும் வைத்து அவருடன் பேசுங்கள். உங்கள் மனக்கவலைகள் அனைத்தையும் கேட்பதற்கும் அதிலிருந்து உங்களை மீட்பதற்கும் அவரால் தான் முடியும். தன் குழந்தைகளின் சந்தோஷமே தன்னுடைய சந்தோஷம் என்று அன்றிலிருந்து இன்று வரை வாழ்ந்து வருபவர் நம்முடைய சாயப்பா. நம்பிக்கையுடன் இருங்கள், நல்லதே நடக்கும். என் சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டன. இனி நான் என்ன செய்வேன்? அடுத்து ஏதாவது வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால் முதலீடு தேவைப்படும். எதை வைத்து முதலீடு செய்வது என்று கலங்குகிறாய். யாரிடமும் இல்லாத மிகப்பெரிய சொத்து உன்னிடம் இருக்கிறது. அதை வைத்து நீ இறந்ததற்கும் மேலாக நீ சம்பாதிக்கலாம். என்ன சொத்து என்னிடம் இருக்கிறது? நான் தான் அனைத்தையும் இழந்து பிச்சைக்காரனை விட கேவலமான நிலையில் இருக்கின்றேனே என்கிறாயா? அதுதான் இல்லை. உன் கையில் இருப்பது சாயி என்ற அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய புதையல். அந்த புதையலை நீ மிகவும் சரியான முறையில் கையாண்டால் உன் கஷ்டங்களை எல்லாம் நொடிப்பொழுதில் தீர்த்துவிடும். அதற்கு தேவை நீ சாயியிடம் காட்டப்போகின்ற அன்பு. அது மாறாத அன்பாக இருக்க வேண்டும், உறுதியான அன்பாக இருக்க வேண்டும். உன்னுடைய இன்ப காலங்களில் சாயப்பாவை போற்றியும் சோதனை காலங்களில் தூற்றக்கூடிய அன்பாகவும் இருக்கக்கூடாது. எப்போதும் உன் அன்பை சமநிலையில் காட்ட வேண்டும். ஐயா, நீதான் கதி. உன்னை தவிர வேறு கதி இல்லை என்று முழுமையான அன்பும் பக்தியுடன் என்னை சரணாகதி அடைய வேண்டும். அப்படி சரணாகதி அடைந்த பிறகு உனக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எனக்குள் இருக்கும் சாயி என்னை காப்பாற்றுவார். எல்லா கஷ்டங்களில் இருந்தும் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையுடன் வருவதை திடமுடன் எதிர்கொள்ள வேண்டும். ஒரு முறை என் பாதங்களில் இறக்கி வைத்த உன் மனதின் குப்பைகளை திரும்பவும் முன்னுள் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக என்னுடன் என் சாய் இருக்கிறார். என் நாடி நரம்பெங்கும் அவர் வியாபித்து இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரச்சனைகள் எல்லாம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது பனிமூட்டமாக இருக்கும். ஆனால் அருகில் சென்றால் அனைத்தும் மறைந்துவிடும் என்று தைரியத்துடன் இருக்க வேண்டும். இந்த உறுதியான மனநிலையுடன் சாயி சாயி என்று உன் மனதிற்குள் ஜெபித்துக்கொள். அப்போது உன் தந்தை உன் முன்னும் உன் பின்னும் வருவதையும் உனக்கான பாதைகளை செம்மைப்படுத்துவதையும் நீயே உணர்வாய். யார் உன்னை வெறுத்தாரோ, யார் உன்னை பழித்தாரோ, உன்னை உபயோகமில்லை என்று நகைத்தவரெல்லாம் உன்னை தேடி வரும்படி உன் சாயப்பா உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ படிப்படியாக உயரப்போகிறாய். அதை நானும் கண்டு களிக்கப் போகிறேன். எனவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே. நீ நினைப்பது நடந்தே தீரும். என் அன்பான மகனே மகளே, என்னை நேராக பார். என் அருகில் வந்து அமர்ந்துக்கொள். சிறிது நேரம் அமைதியாக இரு. உன் மனம் இலகுவாகும். இதுவரை உங்களை நீங்கள் வருத்தி கொண்டது போதும். அதை பார்த்து கொண்டிருக்க என்னால் முடியவில்லை. ஆனாலும் பிறந்த குழந்தை உடனே நடக்காது என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோலத்தான் நீங்கள் என்னிடம் கேட்கும் சில வேண்டுதல் இருக்கிறது. நடக்க வேண்டிய விஷயங்கள் எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடந்தே தீரும். அதுவரை அதற்கான பக்குவத்தையும் மனதைரியத்தையும் நான் உனக்கு நிச்சயமாக அளிப்பேன். எப்பொழுதும் உனக்கு மேலே உள்ளவர்களை ஒரு பொழுதும் பார்க்காதே. உனக்கும் கீழே கோடி பேர் உள்ளார்கள். அவர்களை விட நீ எவ்வளவோ மேல் என்பதை புரிந்து கொள். இப்பவும் சொல்கின்றேன், உனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக வேண்டிய நேரத்தில் இந்த துவாரகமாயி நடத்தி தருவேன். நம்பு, நல்லதே நடக்கும். என்னுடைய பாதங்களில் நம்பிக்கை வைத்து நித்திய நியமமாக உதியை பூசி நீருடன் கலந்து அருந்துபவர்களுடைய மனோரதங்கள் அனைத்தும் நிறைவேறும். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களையும் அடைவர். வாழ்வில் நிறைவு பெறுவர். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்.